தாம்பரத்தில் திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாம்பரம் அடுத்த காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் சிடிஆர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். உண்ணாவிரதத்தில் மாவட்ட பொது செயலாளர்கள் ஹரிபாபு, தினகரன், கோபாலகிருஷ்ணன், அரசு தொடர்புத்துறை மாவட்ட தலைவர் டாக்டர் முருகன், மாநில செயலாளர் ஞானமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் கார்த்திகேயன், டிஜிஎம் பிரபாகரன், ஆடிட்டர் பாலாஜி, மாநில இளைஞரணி நிர்வாகி மடிப்பாக்கம் குமார், மண்டல தலைவர் கண்ணன், முன்னாள் மாவட்ட தலைவர் மலராமன் உள்ளிட்டோர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு வருட ஆட்சியில் நடந்த அவலங்கள் குறித்தும், நடந்த ஊழல்கள் குறித்தும், மக்கள் விரோத போக்கு குறித்தும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜக சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. மக்கள் விரோத போக்குகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி போதைப் பொருட்கள் ஆகட்டும், கஞ்சா இருக்கட்டும், குட்கா ஆகட்டும், இல்லை டாஸ்மார்க்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துடைய விற்பனைகள் அதிகரிச்சிட்ருக்கு. குற்ற செயல்கள் தமிழகம் முழுவதும் அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கண்டித்து அதே நேரத்தில் இன்றைக்கி வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றாமல் இவர்கள் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும், அந்த குடும்பத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும், இந்த கட்சியை, அந்த லாபியை அவங்க வந்து கைப்பற்றுறதுக்காக இந்த ஒரு வருட காலமும் மக்களுடைய வரிப்பணத்தையும் மக்களையும் பயன்படுத்தி அந்த கட்சியை, அந்த குடும்ப மொத்த குடும்பத்திலிருந்து ஸ்டாலின் குடும்பம் கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டத்தை தவிர்த்து மக்களுக்கு எந்தவித நல்ல நலத்திட்டங்களும் செய்யப்படவில்லை. ஸோ இது எல்லாத்தையும் கண்டித்து தான் இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் பாஜகவால் நடைபெற்று வருகிறது. இது ஒரு முதற்கட்டம் தான். இது போல போராட்டங்கள் இனி வர காலங்கள் அதிகமாக இருக்கும், தொடர்ந்து நடைபெறும். அடுத்து வர 2024 தேர்தலை ஒட்டி நாங்கள் மக்களிடம் இதை அனைத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம். கேள்வி இருக்கப்பா,